அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். சமீப காலமா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே செக்ஸ் வாழ்க்கையில எப்படி திருப்திகரமா ஈடுபடுறது அப்படின்றதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை தீர்க்கறதுக்கான டிப்ஸ் இதுவும். உடலுறவுக்கு ஒரு பெண்ணானவள் மனதளவுல தயாராகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரமாவது ஆகும் அப்படின்ட்டு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது. உங்களுக்கு எப்போது உடலுறவுல வந்து ஈடுபடணும்னு தோணுதோ அதை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க பார்ட்னர்கிட்ட அதை சொல்லிடுறது நல்லது. உங்க துணைக்கு செக்ஸ்ல வந்து ஈடுபாடு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணாம அவங்க உடல்நிலை அல்லது மனநிலை சரியில்லை அப்படின்னா அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை தள்ளி போடுறது நல்லது. உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு அவங்கள வந்து இயந்திரத்தனமா பயன்படுத்தக்கூடாது. முழு மனசோட செக்ஸ்ல ஈடுபட்டாதான் அது நிச்சயம் சிறப்பா அமையும். உடலுறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்க துணைக்கு பிடிச்ச சில விஷயங்கள் செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி தர்றது, அவங்களுடைய வேலையை பகிர்ந்துக்கிறது, எல்லாம் வந்து உங்க அன்பை வந்து நல்லாவே வெளிப்படுத்தும். இதை நீங்க வெளிப்படுத்தினாலே நீங்க வந்து உடலுறவுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. உடலுறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சீண்டல், தீண்டல், முத்தம் கொடுக்கறது, முன் விளையாட்டு கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, அன்பா பேசுறது, கொஞ்சறது, இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தயாரா இருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ அவங்களுக்கும் அந்த உணர்ச்சிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். உங்க பார்ட்னருடைய விருப்பம் என்ன, உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அவங்க எப்படி செயல்படணும்னு நீங்க விரும்புறீங்க, இதெல்லாம் வந்து எந்த ஒரு சங்கடமும் இல்லாம நீங்க தெளிவா அவங்க கிட்ட சொல்லும் பொழுது உடலுறவுன்றது வந்து ஒரு சடங்கா இல்லாம அது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செயலா வந்து முடியும். இன்னைக்கு நெட்ல வந்து கண்ணாபின்னான்னு கண்ட விதமான சேனல்கள், ஐடியாஸ் இதெல்லாம் வந்து கிடைக்குது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. தரமான காமசூத்ரா மாதிரியான புத்தகங்களை தெளிவா படிச்சுப்போங்க, உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். நீங்க நெட்ல அல்லது யூடியூப்ல பாக்குற மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர்ல முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. உடலுறவுல ஈடுபடும் பொழுது முக்கியமா செல்போன், டிவி இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை வந்து வெரி மைல்டா வச்சு நீங்க கேட்கும் பொழுது அது உங்களுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தும். உடலுறவில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.